தயாரிப்பாளர் திரு ராஜன் அவர்களை உரையாற்ற அனைவர் சார்பிலும் அன்போடு அழைக்கிறோம். அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய என் ஆறுயிர் தங்கச்சி புஷ்பா ஐஸ்வரி வேலன் அவர்களே, என்னுடைய ஆறுயிர் மச்சான் ஐஸ்வரி வேலன் உயிராக மதித்த நாடக நடிகர்களே, அவனோடு பல சந்தப்புகளே படங்களை நடித்து நல்ல அரசியல பழகியிருந்த மேடையில வந்திருக்கிற அருமை பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் முதல்ல ஐஸ்வரி வேலன் யாருக்கு தெரியுமா? புஷ்பா கூட தெரியாது, எங்க தங்கச்சி கூட தெரியாது. 14 வயசு அவனுக்கு எனக்கும் ஸ்கூல்ல பழக்கம், நண்பனாய் பழகி உறவினனாகி உயிராய் கலந்தோம். உயிர் அவனும் நானும் உயிர். முதல் முதலில் அவன் எத்தனை பேர் எனக்கு அறிமுகப்படுத்தினான் தெரியுமா? 30 நாள் குழந்தையாக இருந்த ஐஸ்வரி வேலனை கார்பரேஷன் மருத்துவமனையில் பிறந்த டிஎச் ரோட் வண்ணாரப்பேட்டை டிஎச் ரோட் திருவச்சூர் ஐ ரோட் கார்பரேஷன் மருத்துவமனையில் என் புஷ்பா தங்கச்சி பிரசவமாகி 2வது குழந்தை ஐஸ்வரி கணேஷ். அப்ப கணேஷ் அவனை வீட்டுக்கு போய் 30வது நாள் இதாண்டா 2வது குழந்தை சிவா, முதல் குழந்தை சிவா, 2வது கணேஷ், 3வது எங்க மகா, 4வது மகா தமிழ்ச்செல்வி, அழகு தமிழ்ச்செல்வி. அடுத்து யார் அறிமுகப்படுத்தினு தெரியுமா? இதே ஜானகி கல்லூரியிலே அன்னைக்கு ஸ்டுடியோவா இருக்கும்போது எம்ஜிஆருக்கு அவர் ரொம்ப வேண்டியவனா இருந்தார், செல்ல பிள்ளையா இருந்தார். இங்கதான் என்னை கூப்பிட்டு வந்து அவருக்கு அறிமுகப்படுத்தி வச்சான். இந்த கவுண்டமணிய கவுண்டமணிய கருங்கல் பாளையம் கோயம்புத்தூர்ல ஈரோட்ல கருங்கல் பாளையத்துல ராத்திரி 11 மணிக்கு இவர் தான் கவுண்டமணின்னு அறிமுகப்படுத்தி வச்சான். ஆக எனக்கு நிறைய நான் ரொம்ப கூச்சப்பட்டவன், கோபப்பட்டவன்றது வேற, அவனுக்குள்ள ஒரு உறவை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 1900 அவன் இந்த 14ஆம் தேதி இறப்பதற்கு முன்னாலே 11ஆம் தேதி பகல் 3 மணிக்கு எம்ஜிஆர் கொடுத்த அந்த பிரச்சார வேனிலே நாடக நடிகர்கள்லாம் ஏற்றிக்கொண்டு வண்ணாரப்பேட்டைக்கு வருகிறார். மயிலாப்பூர்லேருந்து இப்படி நாகர்கோவில் போறவன் அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல, வண்ணாரப்பேட்டை வந்து 3 மணிக்கு நான் தூங்கிட்டு இருக்கேன், பெட்ல வந்து உட்கார்ந்து மச்சாந்திரி மச்சாந்திரி நான் பார்த்தா என்ன ஐயோ வேலை எழுந்துவா நாகர்கோயில் போலான்னுப்பா, நான் பஸ்ல வேன்ல வர முடியாது, 15ஆம் தேதி ஈரோடு வர்றேன், நீ நாகர்கோயில் திருநெல்வேலி விருதுநகர் முடிச்சிட்டு ஈரோடு வா, அங்க சந்திக்கலாம்னு. அவன் கடைசி நாள் இன்றைக்கு ஆகிவிட்டான். நாகர்கோயில் வீட்டில் நாடகம் முடிக்கிறான், திருநெல்வேலியில் முடிக்கிறான், விருதுநகர் முடிக்கிறான், நாடகம் நடிக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வருது, அந்த மாலை இறந்து போகிறான். அடுத்த அவனை என் உயிரை நான் அப்படித்தான் பார்த்தேன். ஆக அப்படிப்பட்ட என் உயிர் என் புஷ்பாவுக்கு தெரிவதற்கு முன்னாலே 14 வயதிலிருந்து அவன் எப்படி இருப்பான்னு எனக்கு தெரியும். புஷ்பாவுக்கு அடுத்து கே ராஜனுக்கு தான் வாழ்க்கை ரகசியங்கள் தெரியும். அந்த அளவுக்கு நாங்கள் 2 பேரும் உயிராக வாழ்ந்தவர்கள். அவருடைய புகழை இன்று தெருவெல்லாம் பஸ்கள் ஓடுகிற வேல்ஸ் பல்கலைக்கழக பஸ்கள் போகுதெல்லாம் ஐஸ்வரி வேலை படம். நான் கேட்கிறேன், மச்சான் அதிகமா படிக்கல, 10th தான் படிச்சான். அவன் வந்து என்ன மச்சான் ஒரு நர்சரி ஸ்கூல் ஆரம்பிச்சு கொடுறான்னா, அப்ப கணேஷ் கூட இருந்தான், நானும் போய் இடம் பார்த்தேன், அந்த இடம் சரியில்லை,
வேணாம் மச்சான் இந்த இடம் வேணான்னு சொன்னேன். அடுத்து அவனுக்கு எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்துட்டார் எம்ஜிஆர். ராதாகிருஷ்ணன் தொகுதியில் எம்எல்ஏ நிற்கிறான். பிறகு அப்படியே அறநிலைத்துறையினர் துணை அமைச்சர் கொடுக்குறான். அப்படியே அவனுடைய அந்த ஸ்கூலில் எண்ணம் விழுந்துச்சு. அவனை இடம் காட்ட போனான் இல்லையா எனக்கு தரசரிக்கு. அப்போ கணேஷ் அந்த காரில் வந்தான். அநேகமாக 16 வயசு இருக்கும். என் ஸ்கூல் ஆண்டு விழா காமராஜ் மெட்ரிகுலேஷன் ஆண்டு விழாவில் ஐஸ்வரி கணேஷ் சொன்னது, இந்த இவ்வளோ பெரிய ஆலமரமாக வளர்ந்துருக்கிற என்னுடைய வேல்ஸ் கல்லூரி எங்கள் அப்பா ஒரு நர்சர் ஸ்கூல் ஆரம்பித்து கொண்டு எங்கள் மாமா கிட்ட கேட்டார், ஆனால் இதுக்கு ஆலமரமாக வளர்த்து விட்டேன் அது என்று எங்கள் மாமா போட்ட விதைன்னு சொன்னார் ஆண்டு விழாவில். ஆக அந்த அளவுக்கு இன்றைக்கு அப்பாவுடைய கனவுகளை நனவாக்கிய ஒரு அருமை பிள்ளையை என் புஷ்பா பெற்றெடுத்தார்கள். வள்ளல்குளம் இன்றைக்கு வாழ்கிற எம்ஜிஆர் யார் தெரியுமா? என்னுடைய ஐஸ்வரி கணேஷ் தான். இன்னைக்கு வாழ்கிற எம்ஜிஆர் வள்ளலாக வாழ்கிறார். தான் சம்பாதித்ததெல்லாம் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஆளும் எம்ஜிஆர் என்னுடைய மைத்துனன் ஐஸ்வரி கணேஷ் தான். ஆகவே அவன் புகழ் வாழ்க வள்ளுவருடைய குரல், தந்தை மகனுக்காற்றும் உதவி அவயத்து முந்தியிருக்க செயல். ஒரு மகன் அவயத்தில் முந்திருக்க கூட்டத்தில் முன்னால் இருக்கணுமா? எல்லாத்திலையும் முன்னால் இருக்கான் ஐஸ்வரி கணேஷ். இவன் தந்தை என்னத்தான் கொல்லன்னு சொல், இந்த பிள்ளையை பெறுவதற்கு அவங்க அப்பா அம்மா என்ன தவறு செய்தார்களோ என்று எல்லாரும் பேசணுமா? இன்னைக்கு ஐஸ்வரி கணேஷை எல்லாரும் பேசுகிறார்கள். இந்த பிள்ளையை ஐஸ்வரி கணேஷும் புஷ்பாவும் பெறுவதற்கு என்ன தவம் செய்தார்களோ என்று எல்லோரும் பேசுகிறார்கள். இந்த விழா கூட நான் தான் காரணம். முன்னாலெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னால இந்து தந்தியில ஒரு 1.5 லட்சம் 2 லட்சம் செலவு பண்ணி விளம்பரம் கொடுப்பார் அப்பா நினைவு நாள்ல. நான் கணேஷ் இங்கவா, எதுக்கு 2 லட்சம் 5 லட்சம் பேப்பருக்கு செலவு பண்ற? அவன் விரும்பிய நாடக நடிகர்கள் ஐஸ்வரி வேலன் யாரை உயிராக மதித்தானோ அந்த நாடக நடிகர்களுக்கு ஒரு விருந்து கொடு, உடை கொடு என்று சொன்ன உடனே கணேஷ் சொன்னான், மாமா நல்ல யோசனை மாமா என்று 15-20 ஆண்டுகளாக தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான், சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறான். அந்த ஐஸ்வரி கணேஷ் நான் கூட இருந்தே வாழ்த்துக் கொண்டு 30 நாள் பார்த்ததிலிருந்து இன்று வரை வாழ்த்துக் கொண்டிருக்கிறேன். நான் இருக்கும் வரை அவனை வாழ்த்துக் கொண்டே இருப்பேன். நீங்களும் வாழ்த்து கொண்டிருக்க வேண்டும். அவனால் நாட்டுக்கு நல்லது. என் ஐஸ்வரி கணேஷால் கல்லூரி மட்டுமல்ல, சுகாதாரம் மட்டுமல்ல, ஏழைகளுடைய வாழ்வு மலர்வது மட்டுமல்ல, எல்லா வகையிலும் நாட்டுக்கு பெருமை. வாழ்க ஐஸ்வரி கணேஷ் என கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.